ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படை வெளியேறியதை அடுத்து தாலிபான் அமைப்பு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து தடை அறிவிப்புகளையும் அதிர்ச்சி நடவடிக்கைகளையும் தலிபான் அமைப்பு எடுத்து வருகிறது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் இயங்கி வரும் தொலைக்காட்சி சேனல்களுக்கு தலிபான் அமைப்பு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது அதில் ஆப்கானிஸ்தானில் தொலைக்காட்சி நாடகங்களில் பெண்கள் நடிக்க தடை விதித்து தாலிபான் அமைப்பு உத்தரவிட்டுள்ளது மேலும் பெண்கள் செய்தியாளர்கள் மற்றும் செய்தி வாசிப்பாளர்கள் தங்களின் தலையை அணிய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது ஆனால் எந்த வகையான ஆடை அணிய வேண்டும் என்கிற விவரம் குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை இதை தவிர சரியா சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்கள் மற்றும் ஆப்கானிஸ்தான் மதிப்புகளுக்கு எதிராக கருதப்படும் படங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மதத்தை கொச்சப்படுத்தும் ஆப்கானியர்களை புண்படுத்தும் வகையிலான நகைச்சுவை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் தொலைக்காட்சி சேனல்களில் பெரும்பாலும் பெண்களை மையப்படுத்தும் கதாபாத்திரங்களை கொண்ட வெளிநாட்டு நாடகங்கள் தான் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து ஆப்கானிஸ்தானில் உள்ள பத்திரிகையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பின் உறுப்பினர் கஜதுல்லா முஜாதிது கூறுகையில் இது போன்ற அறிவிப்புகளை எதிர்பார்க்கவில்லை தலிபான்களின் புதிய விதிமுறைகளில் சில விதிகள் நடைமுறைகள் இல்லை சிலவற்றை யதார்த்தத்தில் பின்பற்ற முடியாது இந்த விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தொலைக்காட்சிகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படலாம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த வார தொடக்கத்தில் லிபியாவிற்கு வடக்கி மத்திய திரைக்கடலில் படகு மூலம் இத்தாலிய அடைய முயன்றதாக ஐக்கிய நாடுகளின் குடியேற்ற முகவரகம் தெரிவித்துள்ளது பிழைத்த பதினைந்து பேர் மீனவர்களால் மீட்கப்பட்டு வடமேற்கு லிபியாவில் உள்ள ஜுவாரா துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக குடியேற்றத்துக்கான சர்வதேச அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இத்தாலிய கடலோர காவல்படை மத்திய திரைக்கடலில் சிரமப்பட்ட படகுகளில் இருந்து டசன் கணக்கான சிறார்கள் உட்பட இருபதற்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரை மீட்டுள்ளது சிசிலுக்கு தெற்கு உள்ள சிறிய இத்தாலிய தீவான சாவுக்கு எழுபது பேர் தங்கள் மோட்டார் படகுகள் மூலம் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டதாக கடலோர காவல்படை அறிக்கை ஒன்றை தெரிவித்துள்ளது கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் மூன்று தசம் ஒரு கிலோமீட்டர் வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நகர தொடங்கி இலங்கைக்கும் தென் தமிழகத்துக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு ஒரு சில பகுதிகளில் அதிகன மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக கனமழை அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் பொதுமக்கள் கவனத்துடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் முன்னால் முன்னாள் முதல் மந்திரியும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான பசர்க் அப்துல்லா நேற்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலவ இந்திய பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நான் தொடர்ந்து கூறி வருகின்றேன் இந்த விடயத்தை நாங்கள் எடுப்போம் அல்லது பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று மிரட்டல் விடுக்கப்படுகிறது நமது எல்லைக்குள் நுழைந்து கிராமங்களை அமைத்துள்ள சீனாவிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாகிஸ்தானுடன் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று கூறியுள்ளார் காஷ்மீரில் பயங்கரவாத செயல் தடுக்க பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதேவேளை பல்வேறு பயங்கரவாத வழக்குகள் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகின்றது இதற்கிடையில் காஷ்மீரில் பிரபல மனித உரிமை ஆர்வலரான குரான் பர்வேஸ் பயங்கரவாத செயல்களுக்கு நிதி திரட்டி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நலத்திட்ட பணிகள் செய்வதற்காக என்ற பெயரில் தொண்டு நிறுவனங்கள் மூலம் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நிதி திரட்டி அதை காஷ்மீரில் பயங்கரவாத செயல்களை ஊக்கப்படுத்த பயன்படுத்தியதாக பர்வேஸ் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த ஜம்மு காஷ்மீர் சிவில் சமூக கூட்டணி அமைப்பு மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் சிவில் சமூக கூட்டணி அமைப்பின் அலுவலகம் குராம் பர்வேஸின் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று அதிரடி சோதனை நடத்தியது அந்த சோதனையின் போது பர்வீசிடம் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தியது மேலும் ஜம்மு காஷ்மீர் சிவில் சமூக கூட்டணி அமைப்பின் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன மேலும் குராம் பர்வேசிடம் விசாரணை நடத்திய பின்னர் அவரை என் ஐ ஏ கைது செய்தது பயங்கரவாத செயலுக்கு நிதி திரட்டுதல் பயங்கரவாத சதி திட்டம் பயங்கரவாத செயலுக்கு ஆட்களை திரட்டுதல் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் பர்வேஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் விஸ்கான்சின் நகரில் நடந்த விடுமுறை நாள் பேரணியில் வேகமாக வந்த ஒரு கார் புகுந்து பலரைக்கும் முட்டி மோதி தள்ளியதில் ஐவர் கொல்லப்பட்டனர் நாற்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காரை ஓட்டியவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் ஓட்டிச் சென்ற வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பாகிசா நகர போலீஸ் தலைவர் டேன் தாம்சன் தெரிவித்துள்ளார் பேரணியில் சென்ற பலரையும் அவ்வாகனம் இடித்து சென்றது அவர்களில் சிலர் குழந்தைகள் இச்சம்பவத்தில் ஐவர் கொல்லப்பட்டனர் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் என பேஸ்புக் பக்கத்தில் திரு தாம்சன் குறிப்பிட்டிருந்தார் காரையொட்டி வந்தவரிடம் ஆயுதம் இருந்ததாக தெரியவில்லை என்றும் காரை தடுத்து நிறுத்த அதிகாரி ஒருவர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சூட்டதாகவும் போலீஸ் தலைவர் தெரிவித்துள்ளார்